திருமணமான மூணே மாதங்களில் மருமகளுக்கு மாமனார் செய்த யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொடுமையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம கேட்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான மாமனார்கள் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சோகத்தையும், இந்த மாதிரியும் ஒரு கணவர் இருப்பாரா அப்படின்ற ஒரு பதற்றத்தையும் இந்த பதிவு நம்மளுக்கு தரப்போகுது. அதாவது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடியவர் தான் ஜெயின்லால். ஜெயின்லாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான். ஜெயின்லாலுக்கு திருமணம் வயது வரதுக்கு முன்னாடியே ஜெயின்லாலோட மனைவி இறந்து போயிட்டு. அவங்க மனைவி இறந்து போன பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா ஜெயின்லாலோட மகன் தான் ஜெயின்லால கவனிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜெயின்லால் அவருடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்தாரு. ஜெயின்லாலோட மகனுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆயிடுச்சு. ஜெயின்லாலோட மகன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா விவசாயியா இருக்காரு. அவங்களுக்கு தனியா வயல் இருக்கு. அந்த வயல்ல போயிட்டு அவரு காலையில போனா ஈவினிங் தான் வருவாரு. எப்பவுமே போகும்போது ஜெயின்லாலோட மகன் பாத்தீங்க அப்படின்னா ஜெயின்லாலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவாரு. காரணம் என்னன்னா ஜெயின்லால் முன்னாடியே தோட்டத்துக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய மகன் வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போவாரு. ஆனா அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஏதோ ஒரு காரணமாக சீக்கிரமா அங்க வயலுக்கு போயிட்டாங்க. வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெயின்லாலோட மகன் அவருடைய மனைவி கிட்ட, இன்னைக்கு சாப்பாடு நீ கொண்டு வந்துரு, எனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ அவருடைய மனைவி பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு எல்லாமே கட்டிட்டு வயல்வெளிக்கு அவங்க எடுத்துட்டு போறாங்க. வயல்வெளினாலே பம்ப் செட் இருக்கும். பம்ப் செட் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல தான் நிறைய நேரம் ஜெயின்லால் இருப்பாரு. அங்க உட்காந்துட்டு இருக்காரு. மாமனார் அந்த ரூம்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவருடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மாமனாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. போன உடனே ஜெயின்லால் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன்னுடைய மருமகளை, அதாவது மகளா பார்க்க வேண்டிய ஒரு பெண்ணை வாயில துணி வச்சு கட்டிட்டு அந்த பெண்ணை பலாத்காரம் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா ஜெயின்லாலோட மகன் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அப்பா என்ன பாலியல் ரீதியா பலாத்காரம் செஞ்சிட்டாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஜெயின்லாலோட மகன் சொன்ன பதில் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கு. எங்க அம்மா வந்து இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. எங்க அப்பாவும் பல வருஷமா துணை இல்லாம தான் இருக்கிறாரு. நீ கொஞ்சம் அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடு. எங்க அப்பா எப்ப கூப்பிட்டாலும் நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு அந்த பதில சொன்ன உடனே அந்த பெண் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம, இப்படிப்பட்ட கேவலமான ஒரு குடும்பத்திலயே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா, கட்டின பொண்டாட்டிய உங்க அப்பா என்கிட்ட தவற நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி கேட்காம என்ன அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்றிய, நீ எல்லாம் ஒரு கணவனா அப்படின்னு சொல்லி, உன்கிட்ட சொன்னா இது சரி வராது, நான் ஊர் மக்கள் கிட்ட இதை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே ஜெயின்லாலோட மகன் பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்த பெல்ட் எடுத்து அந்த பெண்ணை பயங்கரமா தாக்கியிருக்காரு. அடிச்சது மட்டும் இல்லாம, இத பத்தி நீ வெளியில யாருக்கிட்டயாவது சொன்ன அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின்லாலோட மகன் அந்த பெண்ணை மிரட்டியிருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த பெண் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டு காவல் நிலையத்துல போயிட்டு ஜெயின்லாலும் அவருடைய மகனை பத்தியும் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு புகார் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தையே மிகப்பெரிய பரபரப்பா ஆக்கியிருக்கு. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.